ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ அவன் கயல், ஸோ கரண்ட் சென்னை நெட் கோச்னு சொல்லலாம். ஸோ சென்னை ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த கோச்னு சொல்லலாம் நம்ம அவன் கயல். ஸோ இந்த சீசன் ஒரு டீசன்ட் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் 2019 கண்டிப்பாக எந்த ஒரு சென்னை ஃபேன்ஸோ மறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சென்னையோட பர்ஃபார்மன்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் ஃபைனல் வரையும் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப உதவியாக இருந்திருப்பார். என்ன தான் அந்த சீசன் சென்னை லூஸ் பண்ணாலும், ஸோ மறுபக்கம் அவன் கயலை யாருமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சென்னை எஃப்சி அவன் கயலை ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க, அண்ட் சென்னை ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிடிச்ச ஒன் ஆஃப் த கோச் அவன் கயல். ஸோ அவன் கயல் ஃபுட்பால், ஸோ இதை தாண்டி அவரோட லைஃப் எப்படி மூவ் ஆயிருக்கு, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஃபுட்பாலை தாண்டி அவன் கயலோட லைஃப் எப்படி மூவ் ஆயிருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் கயலுக்கு சில பல கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மொதல் கேள்வியாக நம்ம அவன் கயல்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மொதல் கேள்வி, ஃபுட்பாலை தாண்டி உங்களோட லைஃப் எப்படி மூவ் ஆயிருக்குன்ற கேள்வி தான். ஸோ அதுக்கு நம்ம அவன் கயல் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்பால்னா எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர். ஸோ அதே போல் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபுட்பால் தான் எனக்கு 24 மணி நேரமும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கணும், ஸோ கண்டிப்பாக ஃபுட்பாலை பற்றி தான் நான் நினச்சிட்ருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ நான் அப்பப்போ என்னோடய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக நான் அமெரிக்கா இந்தியான்னு நான் மூவ் ஆகிட்டுருக்கேன். ஸோ அந்த வருஷத்தில் இந்த கலாச்சாரமும் சரி, அங்கே இருக்கிற பீப்புள் அண்ட் பிளேசஸ்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஸோ அவங்களோட ஒரு மீட் பண்ணுறது, அவங்களோட ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அன்னோன் பர்சனோட மீட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, இன்ட்ராக்ட் மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த என்னோடய டைமோ அண்ட் எனர்ஜியோ நான் ஃபுட்பாலில் தான் செலவச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பார் அவன் கயல். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் ஃபுட்பால் சீசன் அதாவது ஐஎஸ்எல்னு ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக, ஸோ கிளப் அது தவிர ஹோட்டல்ன்ற மாதிரி தான் டைம் மூவ் ஆகும். ஸோ அதை தவிர நீங்கள் எதனா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, எப்படி நீங்கள் வெளியே மூவ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ கண்டிப்பாக ட்ரைனிங் செஷன் முடிஞ்ச பிறகே ஏகப்பட்ட வேலைங்க அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு நாளுமே எனக்கு டல் மூமெண்ட்டாக அமைஞ்சது இல்லை. ஸோ ஜிம் செஷன் இருக்கும், வீடியோ செஷன் இருக்கும், ஸோ வீடியோ மூலயமா நான் அனலைஸ் பண்ணி ஸோ எப்படி டீம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுன்ற மாதிரி பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஸோ அதை நான் நான்ஸ்டாப்பாக செஞ்சிட்ருப்பேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா எப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக அந்த டைமை நான் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்ஜாய் பண்ண பார்ப்பேன். ஸோ ரீசெண்டாக நம்ம சென்னை எஃப்சி கூட பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் கயல் அண்ட் நம்ம சென்னை எஃப்சி டீம் மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா, ஸோ 2-3 மூவிஸ்க்கு அழைச்சி சென்றிருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தில் அவன் கயல் அதை தான் குறிப்பிட்டுறாரு. ஸோ கிட்டத்தட்ட ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நான் லியோ மூவி வாட்ச் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டான மூவின்னு சொல்லலாம். ஸோ விஜய் சார், ஸோ ரொம்ப ரொம்ப விஜய் ஹியூஜ் ஸ்டார்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ மறுபக்கம் இன்னொரு மூவி பாகுபலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூவியும் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான மூவி. ஸோ அந்த ரெண்டு கேரக்டரோட பிசிக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இன்க்ரெடிபிள் கேம் அதாவது பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங்கும் சரி. ஸோ போத் ரெண்டு மூவியும் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பாகுபலி 2 நான் ரொம்ப ரொம்ப தேடிட்டு இருக்கேன். ஸோ அந்த சப்டைட்டில்ஸ் மூலமாகவே ஸோ ஈஸியாக அந்த மூவி என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பார். தேர்ட் கொஸ்டினாக அவன் கயல்கிட்ட எந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, ஸோ எப்பப்பெல்லாம் நான் நேரம் கிடச்சிதோ கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ரீசெண்டாக செத் தாமஸ் கேத்ரேல விசிட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 மாலை நான் போய் விசிட் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபும் சரி, என்னோடய யங்கஸ்ட் டாக்டரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சென்னையை விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மூவ் பண்ணி, ஸோ அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல் பிளேசஸ் எல்லாம் நாங்கள் விசிட் பண்ணோம். ஸோ அந்த டிரைவ் பண்ணது, ஸோ கோஸ்டலில் லாங் டிரைவ் மூவ் ஆனது, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த தீபாவளி டைமிங்ஸில் கிட்டத்தட்ட 3 ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் கிடச்சிருக்கும் அந்த நேரத்தில், ஸோ இதெல்லாம் அவர் என்ஜாய் பண்ணியிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தங்களோட ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அவன் கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 5 பிரதர்ஸ் இருக்காங்க அண்டு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் தான் இருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் 2007 ரொம்ப வசித்து வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ நான் அப்பப்பெல்லாம் போய் அவங்கள மீட் பண்ணுவேன். ஸோ என்னோடய 2 கிராண்ட் சில்ட்ரன்ஸ், என்னோடய 2 பேரனுங்க, ஸோ கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 6 ஆகுது, இன்னொருத்தவங்களுக்கு 4 ஆகுது. ஸோ கண்டிப்பாக கிராண்ட் பேரண்ட்ஸ் அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸாக இருந்தாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ தங்களோட பேரங்களோட அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ லைஃபை பார்க்குறதுக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக் நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது கூட்டு வரதுன்ற மாதிரி, ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட், அந்த மூமெண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரி ஓகே. ஸோ ஐஎஸ்எல் வின் பண்ணி, ஸோ ஜம்ஷத்பூரோட 2022 ஐஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷீல்டு வின் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப்லேருந்து லெஃப்ட் ஆகி எங்களோட ஃபேமிலியில் நான் ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு எது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கோவிடில் அந்த பயோ பபுளில் பார்த்தீங்கன்னா ஜம்ஸ்பூர் கிளப்போடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் ஸோ எனக்கு இதுதான் சரியான நேரம், ஸோ வீட்டுக்கு மூவ் பண்ணி, ஸோ என்னோட பேரண்ட்களோடும் சரி எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி நான் மூவ் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயின்ஸ் பார்க் எஃப்சியோட கிட்டத்தட்ட என்ன நான் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே அது முடிஞ்சிருச்சுன்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்காக நான் ஒரு ஃப்ரெஷ் சேலஞ்சுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சென்னையோட கோ ஓனர் வீதா தானி மேடம் பார்த்தீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சென்னைக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக பார்க்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் சென்னையை பற்றி இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் சென்னைக்கு வர ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சீசன் ISL 2023 சீசன் 10 பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நேஷனல் பிரேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த டீம் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சேலஞ்சு டேக் ஆன் பண்ண சென்னைக்கு வர ஒரு முடிவு எடுத்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் வீட்டிலேருந்து மூவ் பண்ணிட்டீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து, ஸோ அப்ராட் வரைய வந்திருக்கீங்க ஒரு நியூ சேலஞ்சுக்காக, ஸோ சென்னையில் உங்களோட சக்சீட் அடைவீங்களான்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு, ஸோ 100% பார்த்தீங்கன்னா நான் சக்சீட் அடைவேன். ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித் குமார், அலெக்சாண்டர் ரொமேரியோ, ஜெயசுராஜா இருக்கட்டும், ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட கேம் ஷோ பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஒரு கிளப்னு வந்துட்டால் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கமிட்டடாக இருக்கணும். ஸோ அவங்களால் முடிஞ்சது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிளப்புக்குன்னு அவங்களோட கேமை ஷோ பண்ண கண்டிப்பாக கிளப்பு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம அவன் கைல். ஸோ கண்டிப்பாக அவர் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சம் பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம அவன் கையில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ஃபயர் கொஷின்ற மாதிரி ஒரு சம் ஆஃப் த கொஷின்ஸ் ஆஸ்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம அவன் கையில் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ சென்னையை பற்றி ஒரே வார்த்தையில் என்ன டிசைட் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு, ரொம்ப பேஷனேட் அப்படின்ற மாதிரி பேஷனேட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் சென்னையின் ஃபேன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா லாயலிட்டின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ரொம்ப ஒபீடியன் பிளேயர் சென்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிந்தாயை சொல்லியிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப அட்டென்ஷனாக அவர் கவனிப்பார். ஸோ இதுதான் ஃபீல்ட்லேயும் சரி கிரௌண்ட்லேயும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸை மேக் பண்ணுதுன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக நிந்தாயை புகழ்ந்து பேசியிருப்பாருன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப கோச் பண்ணதிலே கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ்ன்னு யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபாரின் பிளேயர்ஸில் பார்த்தா ரஃபேல் கிரெவ்லர் அண்ட் கிரெக் ஸ்டீவர்ட்டை நான் சொல்லுவேன். அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாந்தே அண்ட் அனிருத் தப்பாவை நான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ISL இருக்கிற கோச்சிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோச் யாருன்ற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஷின் தான், பட் மனோலோ மார்க்கஸ்க்கு எனக்கு ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ நான் அவரையே சூஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா ஒரு முக்கியமான ஃபேக்ட் சொல்லியிருப்பார் என்னதுன்னா, ஸோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் குறிப்பழுக்கணும்னு எனக்கு இருந்ததே இல்லை. ஸோ ஐ ஆம் ஒரு டீ டோட்டலர்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ 57 வயசு ஆகுது. ஸோ நம்ம அவன் கையில் இது வரைக்கும் ஒரு ட்ரிங்க் எடுத்ததே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி ஓகே. ஸோ மறு கேள்வி, ஸோ இன்னொரு கேள்வி ரேபிட் ஃபயர் கொஷனில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விளையாடுறது பிடிக்குமா இல்லை கோச் பண்ணுறது பிடிக்குமானா, ஸோ கண்டிப்பாக எனக்கு விளையாடுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் நான் எங்களோட பிளேயர்ஸ் கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ 57 வயசு ஆகுது. ஸோ ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களை மாதிரி இந்த டிஷர்ட் வியர் பண்ணி நான் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ ISL ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்தால் கண்டிப்பாக என்னோட கேம் நான் ISL ஷோ பண்ண ரொம்ப ஆர்வத்தோடு இருந்திருப்பேன்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக தெரிவிச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் அவன் கையில் பற்றி எதனால் ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட்பாலை தவிர அவன் கையில் பற்றி எதனால் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க என் மூலியமாக அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் கிரெடிட்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டீவர்ட்ஸன் ப்ரோ. லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.